சூரியனின் யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோ மூலமாக தன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய முதியவர் ஒருவரை பார்ப்பதற்காக 8000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பெண் குயினை பற்றி பார்க்க போகின்றோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஷன் கேர், நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெண் குயின் ஒன்று ஒவ்வொரு வருடமும் 71 வயதான ஜோவா பெரிராடி சவுசா என்ற முதியவரை பார்ப்பதற்காக 8000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து வருகிறதாம். பிரேசிலின் ரியோடி ஜெனிரோவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் இந்த முதியவர். இவர் கட்டிடக்கலை வேலை செய்பவர். ஓய்வு நேரங்களில் அருகில் இருக்கக்கூடிய கடலில் மீன்பிடிப்பதை பொழுதுபோக்காக செய்பவர். வளமை போல 2011 இவர் கடற்கரையில் மீன்பிடிக்க சென்ற போது அந்த கடற்கரையில் பெண் குயின் ஒன்று டார் போன்ற கழிவு எண்ணெயில் சிக்கி சாகும் தருவாயில் சாப்பிடாமல் மிகவும் பட்டினியில் ஆபத்தான நிலையில் சில நாட்கள் இருந்திருக்கிறது. இதை பார்த்த இந்த முதியவர் அந்த பெண் குயினை எடுத்து அதற்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளித்து அதனை காப்பாற்றி இருக்கிறார். அதனுடைய இறகுகளில் இருந்த எண்ணெய் பிசுக்களை எல்லாம் நன்றாக சுத்தம் செய்து அதற்கு தேவையான உணவு வகைகளை கொடுத்து நல்ல ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். பெண் குயினின் உடல்நிலை நன்றாக தேறிய பிறகு ஒரு வாரம் கழித்து அதனை திரும்பவும் கடலில் கொண்டு போய் விட்டிருக்கிறார். ஆனால் அந்த பெண் குயின் திரும்ப போகாமல் அவருடனே வந்திருக்கிறது. அதன் பின்னர் இந்த பெண் குயின் கிட்டத்தட்ட 11 மாதங்கள் அவருடனே தங்கி இருந்திருக்கிறது. அவரும் இந்த பெண் குயினுக்கு செல்லமாக டிண்டம் என்று பெயர் வைத்திருக்கிறார். 11 மாதங்களுக்கு பிறகு பெண் குயினின் இறகுகள் எல்லாம் நன்றாக வளர்ந்த பிறகு அது ஒரு நாள் அவரிடம் இருந்து காணாமல் போயிருக்கிறது. அவரும் பல இடங்களில் தேடி பார்த்திருக்கிறார். ஆனால் அவரை சுற்றி இருந்தவர்கள் எல்லோருமே அவரிடம் இனி அது திரும்ப வராது என்று கூறியிருக்கிறார்கள். நாளடைவில் அவரும் அதை மறந்துவிட்டார். சில மாதங்கள் கழித்து ஒரு நாள் அவர் கடற்கரையில் நின்ற பொழுது அந்த பெண் குயின் அவரின் அருகில் வந்திருக்கிறது. அவருக்கு அருகில் வந்து அவரை கொஞ்சி குலாவி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது தொடர்ந்து எல்லா வருடமும் பெண் குயின் அவரை தேடி வந்து கொண்டிருக்கிறது. எல்லா வருடமும் ஜூன் மாதம் அவரிடம் வருமாம். மீண்டும் பிப்ரவரி மாதத்தில் திரும்ப போய்விடுமாம். இப்படி எல்லா வருடமும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதாம். தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த பெண் குயின் 4000 கிலோமீட்டரில் இருந்து 8000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அர்ஜென்டினா மற்றும் சிலியின் படகோனியா கடற்கரையில் இனப்பெருக்கம் செய்கிறதாம். குறிப்பாக இந்த பெண் குயின் இந்த முதியவரிடம் மட்டும்தானாம் பாசமாக பழகுமாம். வேறு எவரின் அருகிலோ அல்லது யாரையும் தொடவோ அனுமதிக்காதாம். இந்த முதியவரை எப்போதாவது கடற்கரையில் பார்த்தால் நாயை போல வாலாட்டி கொண்டு சந்தோஷமாக அவரிடம் வருமாம். இவரின் மடியில் படுத்து இவரை கொஞ்சி விளையாடுவதுடன் இவர் கொடுக்கும் மீன்களை சாப்பிடவும் அவருடன் சேர்ந்து நடந்து செல்லும் போது சந்தோஷமாகவும் இருக்குமாம். பிரேசிலில் காட்டு விலங்குகளை செல்ல பிராணிகளாக வளர்ப்பது மற்றும் வைத்திருப்பது சட்ட விரோதம் என்றாலும் இந்த பெண் குயினின் மிதமிஞ்சிய நன்றி உணர்ச்சி காரணமாக அந்த நாட்டு அரசாங்கம் இவருடன் தங்குவதற்கு அனுமதித்திருக்கிறார்களாம். ஓகே நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் வினோத்.